மீண்டும் ஒரு முறை சென்னை மண்ணில் தோல்வியை தழுவியிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் இந்த முறை பஞ்சாப் கிங்ஸ் மும்பையை வீழ்த்தியிருக்கிறது இதற்கு என்ன காரணம் நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் அதிரடி வீரர்களுக்கு பெயர் பெற்ற அணி முதலில் பேட்டிங் செய்தால் சராசரியாக நூற்று எழுபது நூற்று எண்பது ரன்களை எடுக்கக்கூடிய அணி உதாரணமாக கடந்த சீசனில் கடைசி ஐந்து ஓவர்களில் எழுபது ரன்களுக்கு மேல் தொடர்ச்சியாக குவித்து வந்தது ஆனால் இந்த சீசனில் சென்னை மண்ணில் மும்பையின் பேட்டிங் படுசுமாராக இருக்கிறது இதுவரை ஐந்து போட்டிகளில் மும்பை அடித்த அதிகபட்சமே நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் இரண்டு போட்டிகளில் நூற்று நாற்பது ரன்களை விட குறைவாகவே எடுத்திருக்கிறது பந்து வீச்சில் இறுதி ஓவர்களில் வலுவான அணியாக இருந்த போதிலும் மும்பை பஞ்சாபிடம் தோல்வி கண்டிருக்கிறது நூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வென்றுவிடலாம் என்ற சூழலில் சேசிங்கில் களமிறங்கிய பஞ்சாப் அணி மிக கவனமாக விளையாடியது மயங்க் அகர்வால் விக்கெட்டை இழந்தபோதும் கெயில் கே ராகுல் கூட்டணி பொறுப்பாகவே ஆட்டத்தை தொடர்ந்தது கடைசி பதினெட்டு பந்தில் அணியின் வெற்றிக்கு பதினேழு ரன்கள் தேவைப்பட்டது அப்போது ட்ரெண்ட் போல்ட் பந்து வீச வந்தார் அவரது முதல் நான்கு பந்துகளிலேயே இரண்டு சிக்சர்கள் ஒரு பவுண்டரி உட்பட பதினேழு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது பஞ்சாப் அணி ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் அறுபது ரன்கள் குவித்து கே எல் ராகுலும் முப்பத்து ஐந்து பந்துகளில் ஐந்து பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்கள் உட்பட நாற்பத்து மூன்று ரன்கள் குவித்து கிறிஸ்கேயிலும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர் மும்பை அணிக்கு இந்த சீசனில் டி காக் இன்னும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை இதனால் முதல் விக்கெட்டை விரைவாகவே இழந்துவிடுகிறது சூரியகுமார் யாதவ் அதிரடி காட்டினாலும் மிகப்பெரிய இன்னிங்ஸ் விளையாடவில்லை இஷான் கிஷன் பொல்லார்டு சென்னை மண்ணில் தங்களது இயல்பான அதிரடி ஆட்டத்தை முழுமையாக வெளிப்படுத்த தவறி வருகின்றனர் நடுவரிசை மற்றும் ஃபினிஷிங்கில் சொதப்புவதால் மும்பை அணி சென்னை மண்ணில் பெரிய ஸ்கோர் குவிக்க தவறி வருகிறது இந்த நிலையில் இன்றைய போட்டி முடிவு குறித்து பேசிய ரோஹித் சர்மா நான் இன்னமும் இது பேட்டிங் செய்ய மோசமான பிட்ச் இல்லை என்றே கருதுகிறேன் என சென்னை சேப்பாக்கம் பிட்ச் குறித்து பேசினார் பஞ்சாப் அணி நன்றாக பேட்டிங் செய்து ஒன்பது விக்கெட்டுகள் கைவசம் இருக்கும் நிலையில் வென்றது இது எங்களது பேட்டிங்கில் பிரதிபலிக்கவில்லை நூற்று ஐம்பது நூற்று அறுபது ரன்கள் இந்த மைதானத்தில் எடுத்தால் வெற்றி பெற வாய்ப்பதிகம் கடந்த இரண்டு போட்டிகளில் அதை செய்ய நாங்கள் தவறியதே தோல்விக்கு காரணம் எதிரணி இன்றைய தினம் பவர் பிளேவில் நன்றாக பந்து வீசினார்கள் இஷான் கிஷன் பெரிய ஷாட் ஆட முயற்சித்தார் நானும் முயற்சித்தேன் ஆனால் கைகூடவில்லை இன்றைய தினம் பவர் பிளேவில் நாங்கள் சிறப்பாக ஆடவில்லை எங்களது பேட்டிங் வரிசையில் ஏதோ ஒன்றை தவறவிடுகிறோம் அது என்னவென்று பார்த்து நாம் என்ன செய்ய முடியும் என பார்க்க வேண்டும் மிடில் ஓவர்களில் சுழற்பந்து வீச்சாளர்களை நன்றாக எதிர்கொண்டு யாராவது பேட்டிங் செய்ய வேண்டும் சூரியகுமார் யாதவ் அதை செய்கிறார் ஆனால் இது போன்ற சவாலான பிச்சுகளில் அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளுக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சிக்கிறீர்கள் அது சரியாக அமைந்தால் நல்லது இல்லை என்றால் அது தவறாக தெரியும் ஆனால் நாம் எடுத்த முடிவுக்கு முழு ஆதரவை தர வேண்டும் நாங்கள் முழு முயற்சியை களத்தில் செயல்படுத்தவில்லை சூழல் கடினமாக இருக்கும்போது எப்படி பேட்டிங் செய்ய வேண்டும் எப்படி பந்து வீச வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்கிறார் மும்பை அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மும்பை அணி இதுவரை ஆடிய ஐந்து போட்டிகளில் மூன்றில் தோற்ற போதும் புள்ளிப்பட்டியலில் நான்காம் இடத்தில் தொடர்கிறது